வணக்கம். எக்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தையின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் மாலையில நம்ம வந்து நிப்டியை பத்திய டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன். அந்த தகவலின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் எப்படி உபயோகப்படுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ட்ரேடிங் வரும்போது நம்ம எப்போ வாங்கணும்னா, சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போதும் ரெசிஸ்டன்ஸ் உடைக்கும் போது மட்டுமே தான் வாங்கணும். மற்ற நேரத்தில் ஒன்றும் பண்ணக்கூடாது. எப்போ ஷார்ட் போகணும் அப்படின்னு சொன்னால், சப்போர்ட் உடச்சு கீழே போகும்போதும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே திரும்பும் போது மட்டும்தான் ஷார்ட் போகணும். வேற எங்கேயுமே நம்ம ஷார்ட் போகக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவாக வச்சுக்கணும். இதை நான் திரும்ப திரும்ப எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டு தான் வருவேன், உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக பதியணும். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிஃப்டியை பற்றி ஒரு பிக் பிக்சரும், அது இன்ட்ராடே எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, அப்புறம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கறோம். அதில் முதல்ல நம்ம வந்து பிக்சரும் என்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சார்ட்டுக்கு போகிறோம். இப்போ சார்ட்டுக்கு பார்க்கும்போது நிஃப்டியினுடைய பிக் பிக்சர் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நிஃப்டியோட பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமான சப்போர்ட் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே வரேன், 8580 அப்படின்றது உடனடியான ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். இந்த சப்போர்ட்டை எடுத்து தான் இப்போ மேலே போயின்ட்டுருக்கு, சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. அதே மாதிரி 8480 அப்படின்றது அடுத்த கட்டமான மிக முக்கியமான சப்போர்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். 580 உடைக்கப்பட்டால் 480 நோக்கி வரலாம். மேலே அப்படின்னு பார்க்கும்போது 8770 முக்கியமான இடமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம நிப்டியோடைய இன்ட்ராடே சார்ட்டுக்கு போகலாம். நான் இப்போ இன்ட்ராடே சார்ட் உங்களுக்கு எடுத்து போட போகிறேன். நிப்டி இது. ஸோ இப்போ எக்ஸ்பைரி முடிஞ்ச அடுத்த கான்ட்ராக்ட் வந்துடுச்சு இல்லையா. ஸோ நம்ம செப்டம்பர் கான்ட்ராக்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் அதில் அவளி சார்ட் எடுக்க போகிறேன். அவளி சார்ட்டில் இப்போ நீங்கள் நிப்டியினுடைய பிஹேவியர் பார்க்குறீங்க. ஸோ இன்னியோட பிஹேவியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னியோட மூவ்மெண்ட்டு தான். ஸோ இன்னியோட மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அதாவது 8580 இந்த இடம் பார்த்தீங்கன்னா, 8580 இன்றைக்கி லோ அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8596 நம்ம சொன்ன எல்லைக்கு அருகாமையில் தான். சப்போர்ட் எடுத்து மேலே திரும்பி இருக்குது. மேலே அப்படின்னு பார்க்கும்போது இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 8660 or 670 அப்படின்ற எல்லை தான் பிவட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த பிவட் பாயிண்ட் அப்போ முக்கியமான எல்லைன்றது 8580க்கும் மேல அடுத்த பிவட் பாயிண்ட் சொல்லக்கூடிய 8660 or 670 இந்த எல்லையில தான் சுத்திட்டு இருக்கு. இப்ப எந்த பக்கம் அது தாண்டுதோ அந்த பக்கம் நம்ம வியாபாரத்தை இனிஷியேட் பண்ணலான்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு வியாபாரத்தை நான் 15 மினிட் சார்ட்டாக போட்டு காட்டுறேன். அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கவாட்டு நகரம் தான் சொல்லலாம். காலையில் யாராவது செல் பண்ணி பை பண்ணியிருந்தாலோ, இல்ல இந்த எல்லையிலிருந்து கொஞ்சம் பை பண்ணி செல் பண்ணியிருந்தாலோ ஒரு 30-40 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். செல் அண்ட் பைக்கு நல்ல பாயிண்ட்டும் பை அண்ட் செல்லுக்கு ஒரு குறுகிய பாயிண்ட் கிடைச்சிருக்கும் நம்ம பார்க்கறோம். இதுதான் வந்து இதனுடைய தற்போதைய நிலைமை. இன்னும் கொஞ்சம் பிராடா உங்களுக்கு காட்டும்போது ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும் எப்படி இந்த 8580 முக்கியமான சப்போர்ட்டா இருக்குதுன்றது இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். இதுதான் தற்போதைய நிஃப்டியினுடைய நிலைமை. பிக் பிக்சரும் பார்த்துட்டீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது பண்ணும்போதும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. நீங்க முடிவெடுக்கும் போது கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டு எடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களையும் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. ஒரு பாசிட்டிவான குரூப் நம்ம உருவாக்குவோம். தேங்க்யூ.